வெல்கம் டு கிரன்ச்சி ஃபுட் சேனல். உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட தினம் ஒரு தகவல்ன்ற சீரியஸ் வீடியோவுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதனால நாங்கள் இப்போது செகண்ட் வீடியோ போட்டிருக்கோம். அதே ஆதரவை இந்த வீடியோவுக்கும் கொடுங்க. இப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கொத்தமல்லியை பற்றி தான் பேச போகிறேன்னு. கொத்தமல்லினா என்ன, சின்ன விஷயம்தானே, அதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் கொத்தமல்லி தலைக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு? இதை பச்சைத்தங்கம்னு கூட சொல்லுவாங்க. இந்த பேர் இதுக்கு சும்மா வரலைங்க. இதோட விதையில் காரம், கசப்பு, துவப்பு, இனிப்பு என நாலு விதமான சுவைகள் இருக்குங்க. இருக்கிறதுலேயே கொத்தமல்லி விதையில் மட்டும்தான் எல்லா சுவையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கொத்தமல்லியில் எதுவுமே வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதோட தண்டு, விதை இப்படி எல்லாமே நாம் யூஸ் பண்ணலாம். இந்த கொத்தமல்லி தலையில் சிறந்த மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதனால தான் இதை பச்சை தங்கம்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போது ஒரு 100 கிராம் கொத்தமல்லியில் மட்டும் கலோரிகள், கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, வைட்டமின்கள் போன்ற ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. அதனால நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் மருத்துவ குணங்களுடைய இந்த கொத்தமல்லியை நாம் தவறாமல் தினசரி உணவில் எடுத்துக்கொள்வது நல்லது. மேலும் ஒவ்வொரு சத்துக்களும் எந்த அளவு இருக்குன்னு தாங்க இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். கொத்தமல்லியில் நறுமண எண்ணெய் இருக்குது. அது பசி உணர்வை தூண்டும், வயிறு செரிமானத்துக்கு உதவும் சுரப்பிகளை அதிகமாக சுரக்க உதவும். அதனால் உடலில் செரிமான சக்தியை அதிகரித்து செரிமான திறனை மேம்படுத்தும். மேலும் பசியின்மையை போக்க உதவும். இப்போது கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை நாம் அதிகமாக சாப்பிட்றதுனால உடலில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் சேர்ந்து நிறைய பாதிப்புகளை உண்டாக்குது. ஹார்ட் அட்டாக் வர நிறைய ரீசன் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கெட்ட கொழுப்புகள். ஆனால் நீங்கள் கொத்தமல்லியை தினமும் சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கிற ஒலிக் அமிலம், லினோலிக் அமிலம், ஸ்டீரிக் அமிலம், பாமெட்ரிக் அமிலம் மற்றும் அஸ்காஃபிக் அமிலம் போன்றவை இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க உதவும். மேலும் இரத்த நாளங்களில் படியும் கெட்ட கொழுப்பை அது குறைக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கான அபாயமும் குறையுங்க. கொத்தமல்லி இலையில் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் மற்றும் செப்டிக் எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. அது சில சரும நோய்களை நீக்குவதில் நன்றாகவே செயல்படும். இப்போ தோல் அலர்ஜியோ மற்ற சரும சம்பந்தமான வியாதிகள் இருந்துச்சுன்னா புதிய கொத்தமல்லி இலையை அரைச்சு தேனில் கலந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தடவி 15 நிமிஷத்துக்கு பிறகு குளிர்ந்த நீரில் கழுவினா நல்ல பலன் கிடைக்கும். கொத்தமல்லி இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட், நுண்கிருமி எதிர்ப்பு பண்புகள், கிருமி நாசினி தன்மை மற்றும் அமிலங்கள் போன்றவை நிறைய இருக்கிறதால இது அம்மை நோய்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்படும். இதில் இருக்கும் இரும்பு சத்தும் வைட்டமின் சியும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி அம்மை நோயின் தீவிரத்தை குறைக்க உதவும். கொத்தமல்லி இரத்தத்தை சுத்தம் பண்ணி புதிய இரத்தம் உண்டாக்கவும் பயன்படும். இரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையை குறைக்க ஹெல்ப் பண்ணும். அது எப்படின்னு பார்க்குறீங்களா? இதில் இன்சுலின் சுரப்பை தூண்டுகிற ஆற்றல் இருக்கிறதுனால சர்க்கரை நோயை குறைக்கும் தன்மை இதில் இருக்குது. பலவீனமான பார்வை உள்ளவங்களுக்கு கொத்தமல்லி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் உள்ள வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ மற்றும் கரோட்டினாய்டுகள் போன்ற கூறுகள் ஆரோக்கியமான பார்வையை ஊக்குவிக்கிறதுனால இது கான்ஜுன்டிவிடிஸை குணப்படுத்துவதில் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் வயது தொடர்பான மாக்குலரிட்டி ஜென்ரேட்டிவ் பார்வை கோளாறுகளை தாமதப்படுத்தும். இதுதாங்க கொத்தமல்லியோட பலன்கள். கொத்தமல்லியை தனியாக எடுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கு நாங்கள் சொன்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்ல வரல. தினசரி நம்ம சாப்பாட்டில் போடுற கொத்தமல்லியை ஒதுக்காமல் சாப்பிட்டாலே போதுன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா நம்மள நிறைய பேர் சாப்பிடும்போது கொத்தமல்லியை ஒதுக்கிட்டு தான் சாப்பிட்றோம். இந்த வீடியோவை பார்த்த பிறகாது நம்மளை மாற்றிக்கிட்டாலே நாங்கள் முன்னாடி சொன்ன எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். மீண்டும் இன்னொரு நல்ல தகவலில் நாம் சீக்கிரமாகவே சந்திப்போம். அது வரைக்கும் எங்களின் குக்கிங் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.